சூரா அத்துகால். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஹாமீம். தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். நிச்சயமாக நாம் அதன் மூலம் எப்பொழுதும் அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதில் அறிவார்ந்த ஒவ்வொரு கட்டளையும் தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அக்கட்டளை நம்மிடம் இருந்து வந்ததாகும். நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாக இருந்தோம். அது உம்முடைய இறைவனிடம் இருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவி ஏற்பவன், நன்கு அறிபவன். நீங்கள் உறுதி உடையவர்களாக இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டுக்கும் இடையில் உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள். அவனை அன்றி வேறு நாயன் இல்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், அவனே மறிக்கச் செய்கிறான். அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக. அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும். இது நோவினை செய்யும் வேதனையாகும் என அவர்கள் கூறுவர். எங்கள் இறைவனே, நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக. நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாக இருக்கிறோம் என கூறுவர். நினைவுறுத்தும் நல் உபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு அந்நேரம் பயனளிக்கும்? முன்னமேயே சத்தியத்தை விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கிக் கொண்டு மற்றவர்களால் இவர் கற்றுக் கொடுக்கப்பட்டவர், பைத்தியக்காரர் என கூறினர். நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது காலத்திற்காக விளக்குவோம். ஆனால் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக தீமையின் பக்கம் திரும்புவர்களே. ஒரு நாள் நாம் உங்களை பெரும் பிடியாக பிடிப்போம். நிச்சயமாக அந்நாளில் நாம் பழி தீர்ப்போம். அன்றியும் நாம் இவர்களுக்கு முன்னே ஃபிர்அவுனுடைய சமூகத்தவரை நிச்சயமாக சோதித்தோம். கண்ணியமான தூதரும் அவர்களிடம் வந்தார். அவர் கூறினார், என்னிடம் நீங்கள் அல்லாஹுவின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய இறை தூதனாவேன். அன்றியும் நீங்கள் அல்லாஹுவுக்கு எதிராக உங்களை உயர்த்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நான் உங்களிடம் ஒரு தெளிவான அதிகாரத்தை கொண்டே வந்திருக்கிறேன். அன்றியும் என்னை நீங்கள் கல்லறிந்து கொள்ளாதிருக்கும் பொருட்டு நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய அவனிடமே நிச்சயமாக பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையாயின் என்னை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று மூசா கூறினார். அவர்கள் வரம்பு மீறியவர்களாகவே இருந்தார்கள். நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகளான சமூகத்தாராகவே இருக்கிறார்கள் என்று நம்மிடம் பிரார்த்தித்து கூறினார். என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவில் நீர் வேறிடம் செல்க, நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று இறைவன் கூறினான். அன்றியும் அக்கடலை பிளவுள்ளதாகவே விட்டுச் செல்லும். நிச்சயமாக அவர்கள் அதில் மூழ்கடிக்கப்பட வேண்டிய படையினராகவே இருக்கிறார்கள் என கூறி இறைவன் ஃபிரௌனையும் அவன் படையினரையும் மூழ்கடித்தான். எத்தனை தோட்டங்களையும் நீர் ஊற்றுக்களையும் அவர்கள் விட்டுச் சென்றார்கள். இன்னும் எத்தனையோ விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டுச் சென்றார்கள். இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக அனுபவங்களையும் விட்டுச் சென்றார்கள். அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவர்களின் உடைமைகளுக்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம். ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை. தப்பித்துக் கொள்ள அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை. நாம் இஸ்ராயலின் சந்ததியை இழிவு தரும் வேதனையில் இருந்தும் திட்டமாக காப்பாற்றினோம். ஃபிரௌனை விட்டும் காப்பாற்றினோம். நிச்சயமாக அவன் ஆணவம் கொண்டவனாக வரம்பு மீறியவனாக இருந்தான். திண்ணமாக நாம் நன்கு தெரிந்தே அவர்களை உலக மக்களில் இருந்து தேர்ந்தெடுத்தோம். அன்றியும் நாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்தோம். அவற்றில் துலக்கமான சோதனை இருந்தது. நிச்சயமாக அவர்கள் மக்கா காபிர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுபவர்கள் அல்லர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் மூதாதையரை திரும்ப கொண்டு வாருங்கள். இவர்கள் மேலா அல்லது துப்பாவோ சமூகத்தார்களும் அவர்களுக்கு முன் இருந்தவர்களுமா? நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே அவர்களை நாம் அழித்தோம்.
மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை. இவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டே அன்றி நாம் படைக்கவில்லை. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள்தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள். அன்றியும் அந்நாளில் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்கிறானோ அவர்களை தவிர. நிச்சயமாக அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக்க கிருபையுடையவன். நிச்சயமாக ஜக்கூம் கள்ளி மரம், அதுவே பாவிகளுக்கு உரிய உணவு. அது உருக்கப்பட்ட ஈயத்தை போல் இருக்கும். அது அவர்களுடைய வயிறுகள் கொதிக்கும். முடிவில்லாமல் சூட்டை பெற்ற வெந்நீரை போல் அது கொதிக்கும். அவனை பிடித்து கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் மையத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள். பின்னர் தலைக்கு மேல் வேதனை கொடுக்கும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள். நீ இதை சுவைத்து பார். நிச்சயமாக நீ வல்லமைசாலியாகவும் தங்கையுடையவனாகவும் இருந்தாய். நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களே அதுவாகும் என்று அவர்களிடம் சொல்லப்படும். பயபக்தி உடையவர்கள் நிச்சயமாக அவர்கள் அச்சமற்ற பாதுகாவலான இடத்தில் இருப்பார்கள். சுவனச் சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். சுந்துஸ் இஸ்தபரக் ஆகிய அழகிய பட்டாடைகள் பீதாம்பரங்கள் அணிந்து ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி இருப்பார்கள். இவ்வாறே அங்கு நடைபெறும். இன்னும் அவர்களுடன் அழகிய ஒளிமிக்கதுமான கண்களை உடைய ஹூர் இனை துணைவியராக்குவோம். அச்சமற்றவர்களாக சகலவித கனி வகைகளையும் அங்கு கேட்டு பெற்றுக் கொண்டும் இருப்பார்கள். முந்திய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் இறைவன் அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்றி விட்டான். இதுவே உங்களுடைய ரப்பின் அருட்கொடையும் இதுவே மிக பெரிய பாக்கியமும் ஆகும். அவர்கள் அறிந்து நல்லுபதேசம் பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கினோம். ஆகவே சன்மார்க்க எதிரிகள் நேர்வழியில் வராவிடின் அவர்களுக்கு வரவிருக்கும் வேதனையை வழிபார்ப்பீராக. நிச்சயமாக அவர்களும் வழிபார்த்து இருப்பவர்களே.